அறிவியலால் விளக்க முடியாத மர்மங்கள் பற்றி பார்த்து வருகிறோம். இன்று பார்க்கும் ஒரு மிஸ்டரி, ஒரு மர்மம், அறிவியல் அறிஞர்களை யோசிக்க வைத்த ஒரு பகீர் மர்மம் என்றுதான் கூற வேண்டும். இன்று வரை விடை காணாத மர்மம் அது. அமெரிக்கால கலிபோர்னியா மாகாணம் ரேஸ்ட்ராக் பிளாயா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய பாலைவனம், மிகப்பெரிய பாலைவனம். இங்க ஒரு ஸ்பெஷல், ஒரு மர்மம் ஆராய்ச்சியாளர்களை மூக்கை பிளக்க வைத்தது, மூக்கின் மேல் விரல் வைக்க வைத்தது. என்னன்னா, அங்க இருக்கிற பாறைகள் தானா இடம்பெயர்ந்து செல்ல ஆரம்பித்தன. இது கடந்த 100 ஆண்டுகளுக்கும் மேலா மிகப்பெரும் புதிராகவே இருக்கு. படம் ஒண்ணுல கொடுத்துருக்கேன் பாருங்களேன், இந்த ரேஸ்ட்ராக் பிளாயா பேர் தான் ரேஸ் அப்படின்றது. அந்த ஒரு மிகப்பெரிய பாலைவனம் அப்படியே பிளாட்டா இருக்கு பாருங்களேன். இந்த இடத்துல கற்கள் தானாகவே நகர்ந்து செல்வது மர்மத்தின் உச்சம். இங்க மனுஷங்களே கிடையாது, அல்லது கண்ணுக்கட்டிய தூரம் வர மனித உயிர்களோ இல்ல மரம், இந்த மாதிரி செடி கொடி மணல் இது போல எதுவுமே கிடையாது. ஒரு ஏரி வத்துனா எப்படி இருக்கும், வத்துன ஏரி மாரி. அது மாரி கண்ணு கட்டின தூரம் வர புல்லு பூண்டு கூட கிடையாது, ஒரு விலங்கு கூட இல்லைன்னா பாருங்களேன். ஏன், மனித நடமாட்டமும் இல்லை. ஆனா இங்கும் அங்கும் கொஞ்சம் கொஞ்சம் பாறை இருக்கு. இந்த பாறைகளோட எடை பார்த்தீங்கன்னா சுமார் 13 கிலோ கூட இருக்கலாம். ஏன், 300 கிலோ கொண்ட பாறைகளும் இருக்கு. டயக்ராம் 2ல கொடுத்துருக்கேன் பாருங்களேன், நிறைய பாறைகள் இது போல நகர்ந்து 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 ஏற்பட்ட தடங்களும் அந்த பாறையோட பதிவுகளும் ஒரு வானத்துல இருந்து பிளைட்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு பதிவு. இந்த பாறைகள் வந்து ஒரு 100 அடியிலிருந்து 1500, ஏன் 10,000 அடி கூட நகர்ந்து சென்ற பாறைகள் இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். அந்த பாறைகளை யார் நகர்த்தியிருப்பார்கள்? காற்றில் உருண்டு சென்றிருந்தா இப்போ இருக்கிற தடம் அந்த மாதிரி அந்த இது ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது மண் நிறைந்த பாலைவனம் இல்லை, ஒரு வறண்ட இடமா இருக்கு. யாராவது கைத்தை கட்டி இழுத்திருந்தாங்கன்னா அவங்க காலடி தடம் இல்லது இந்த இது போல தெரிஞ்சிருக்கும். அதுக்கான கொஞ்சம் கூட அறிகுறியே இல்லாமல் பாறைகள் யாரையோ தேடுவது போல நகர்ந்து கொண்டே இருக்கிறது உச்சத்தின் மர்மம். இந்த பாறைகள் ஒரே நேர்கோட்டில் நகர்ந்து வருது வந்திருக்கு. டயக்ராம் 3ல கொடுத்துருக்கேன் பாருங்களேன். அப்படி இல்லைன்னா ஜோடியா ரெண்டு பாறையும் ஒன்னா ஜோடியா ரயில்வே டிராக் மாதிரி அப்படியே நகர்ந்து வந்திருக்கு. இது போல நிகழ்ச்சி இல்ல, கிராஸா பெருக்கை குறி மாதிரி அப்படியே நகர்ந்து போன பாறைகள் நிகழ்ச்சிகளும் நடந்திருக்கு. ஏன், முன்னாடி போன பாறை சில சமயம் வலது பக்கமோ இடது பக்கமோ திரும்பி, அந்த டயக்ராம் 5ல கொடுத்துருக்கேன் பாருங்களேன், ஏன் பின்னோக்கி நகர்ந்ததோ இருக்கு. 1900ல இருந்து இது வந்து ஒரு கடந்த 100 ஆண்டுகளாக மிகப்பெரிய மர்மமா இருக்கு. ஆராய்ச்சியாளர்கள் இதை பத்தி ஆராய்ஞ்சு பல விதத்துல கருத்து சொல்றாங்க. ஆனா ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இது கண்டிப்பா ஏலியனோட வேலையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் யாருக்கும் எந்த காலத்திலயும் இதுக்கு ஆதாரம் இன்னும் கிடைக்கவில்லை. அதுதான் உண்மையா இருக்கு. இதுல ஆட்டோமேட்டிக் கேமரா எல்லாம் பொருத்தி இது எப்படி செயலாகுது அப்படின்னு சொல்லிட்டு ரிச்சர்ட் மாரிஸ் அப்படின்றவரு பார்த்தாரு. அந்த இதுல 60 பாறைகள் ஒட்டு மொத்தமா நகர்றத பார்த்தாரு. அது பதிவாயிருக்கு அந்த ஆட்டோமேட்டிக் வீடியோ கேமரால, 60 பாறைகள் ஒரே டைம். ஆனா யாரும் நகர்த்தவில்லை, பலத்த காத்தும் அடிக்கல, புயல் போல காத்தும் அடிக்கல. என்ன காரணத்தினால இப்படி நகர்ந்தன என்று ஆராய்ச்சியாளர்கள் மண்டையை பீத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதி பாலைவனமா இருந்தாலும் கொஞ்சம் கூட மேடு பள்ளம் இல்லாம அப்படியே ஸ்ட்ரைட்டா இருக்கு. இந்த மர்ம பூமியில் கற்கள் தானா நகர்ந்து செல்றது அடையாளங்கள் ரொம்ப தெளிவா இருக்கு. கற்கள் தாமா நகர்வதற்கு இந்த பாலைவனமா, அங்க இருக்கிற அந்த இடம் தான் காரணமா, இது காத்துலதான் நகர்றது அப்படின்னு ஒரு சில சொல்றாங்க. ஆனா இப்படி காத்து அடிச்சா அந்த பாலைவனத்துல இந்த மாதிரி கடும் காத்தெல்லாம் வீசல அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. ஏன்னா ஆராய்ச்சியாளர்கள் வந்து அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக் கருவியை நிக்க வச்சா கருவி நகரவே இல்லை, அந்த கருவியை தாண்டி கல்லெல்லாம் நகர்ந்து போயிருக்கு. இதுதான் ஆராய்ச்சியாளர்களை பிரமிக்க வைத்த மர்மமாக இருக்கிறது. எந்த வாதமும் எடுபடாமல், எந்த ஆர்குமெண்ட் எடுபடாமல் ரொம்ப காலமா இருக்கிற இந்த மர்மம் இதுவரை கண்டுபிடிக்கவே படவே முடியல. நிலத்துக்குள்ள இருக்கிற ஒரு சக்தி தான் இந்த கல்லை நகர்த்துது அப்படின்னு ஒரு சில மக்கள் யார் சொல்றாங்க, அந்த மெசசூமெட்ஸ் பகுதி ஹெம்சையர் யூனிவர்சிட்டி ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, யூனிவர்சிட்டி ரிசர்ச் பீப்புள் சொல்றாங்க நிலத்துக்குள்ள இருக்கிற ஒரு சக்தி அப்படின்னு நகர்த்திட்டு போகுது. ஆனா இதுக்கு ப்ரூஃப் இல்லாம கல்லோட அளவுக்கும்
அந்த நகர்த்தர்களுக்கும் சம்பந்தமே இல்லை. ஏன்னா 36 கிலோ இருக்கிற இடையில கல் 700 அடி நகர்ந்துருக்கு, 300 கிலோ இருக்கிற இன்னொரு கல் 10,000 அடி நகர்ந்த தூரமும் உண்டு. ஒரு சில விஞ்ஞானிகள் ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிட்டு அந்த கற்களை ஜிபிஎஸ் மூலம் செஞ்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஆராய்ச்சி பண்ணி அது எவ்வளவு தூரம் கிராஸ் ஆகுது, எவ்வளவு நேரத்தில் நடக்க கிராஸ் ஆகுது, எந்த டைரக்ஷன்ல போகுது. ஏன்னா சம்டைம் ஒரு சில கல் பேரலா போகுது, ஒரு சில கல் லெப்ட்ல, ஒரு சில கல் ரைட்ல, ஒரு சில கல் ஸ்ட்ரைட்டா இப்படி எல்லாம் போகுது. இந்த பாலைவனமான பிரதேசத்துல மனித நடமாட்டமே இல்லைனாலும் கற்கள் நடமாட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அவை பற்றி ஆய்வுகளும் நடந்து கொண்டே இருக்கிறது. நன்றி அன்பு உறவுகளே, மீண்டும் நாளை வேறு ஒரு மர்மத்துடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.